ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து ஒரு 2 மாதம் கழித்து வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு செம குட் நியூஸு என்னென்னாக்கா, புதுசாக ஒரு குதிரை ட்ரைனிங்க்கு வந்திருக்கு நம்ம கையில். நம்ம வந்து அந்த குதிரை பேர் பார்த்திங்கன்னா, ஒரு 6 வயசு உள்ள மேர், அது நிலான்னு அதனுடைய பேர். அதை வந்து நம்ம வந்து டவுன் அண்டர் ஹார்ஸ்மேன்ஷிப்பில் பிரேக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அந்த குதிரைக்காக நான் ஒரு ஹால்டர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த ரோப் ஹால்டர், வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். ரோப் ஹால்டரோட பர்பஸ் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ முக்கியமான விஷயம். இது இல்லாமல் வந்து குதிரையை ட்ரெயின் பண்ணவே முடியாது. நம்ம போயிட்டு அந்த குதிரையை பார்க்கலாம், எப்படி அதை வந்து ஆக்சுவலாக இப்போது ப்ரெசன்ட் கண்டிஷனில் அது பார்த்தீங்கன்னாக்கா, அது ரைடிங் தெரிஞ்ச குதிரை, அது ஏற்கனவே ரோட்டில் ஓட்டியிருக்காங்க, எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க. எதுக்காக நம்மக்கிட்ட ட்ரைனிங் வந்திருக்குனாக்கா, அந்த ரைடிங்லே வந்து பார்த்திங்கனாக்கா, அது ஜஸ்ட்டு உட்காந்து ஓட்ட முடியும், அதனுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனுடைய பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனுடைய பாடியை இல்லை ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ரைட்னு வந்து கண்ட்ரோல் பண்ணுற கண்டிஷன் இல்லை. ஏறி உட்காந்தா ஓடும், நல்லா ஓடும், ரொம்ப ஸ்ட்ராங் அனிமல், வேகமாக ஓடக்கூடிய குதிரை, சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து நம்ம மெத்தடில் அது ஃபுல் கண்ட்ரோல் கொண்டு வந்து ஜஸ்ட்டு ஃபார்மாக இந்த மாதிரி கூட நிற்கிற மாதிரி ரெடி பண்ணி ரொம்ப சாஃப்டாக அதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ அப்டேட் கொடுக்குறேன். அதனுடைய ட்ரைனிங் ப்ராசஸ் ஃபுல்லாக எதுவுமே அன்எடிட்டடாக, எடிட் பண்ணாமல் உங்கள்கிட்ட எட்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு பார்க்கலாம். நான் இப்போ அந்த ஹார்ஸை வந்து கம்ப்ளீட் பார்க்கலாம், ராணியை வந்து ஃபுல் பண்ணிடலாம், கட்டிட்டு நம்ம அந்த ஹார்ஸ்கிட்ட போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கனாக்கா இதுதான் அந்த நிலான்ற மேரு, இல்லை கிட்ட வந்துருக்கேன். இதுதான் அந்த மேரு. இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பொலைட் தான், எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை, ரொம்ப பொலைட் தான், ஹியூமன் ஆக்சசிபிளாக இருக்குது, எல்லாமே சவுண்டு நாய்ஸ் எல்லாத்துக்குமே டீசென்சிட்டைஸ் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் வந்து நம்மளுடைய மெத்தடில் எடுத்துகிட்டு வர்றதுனால எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஒரு குதிரையை அப்ரோச் பண்ணணும், என்ன தான் ஒரு சேஃபான அனிமலாக இருந்தாலும் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, ஆல்வேஸ் வந்து வித் கேர் தான், வித் கேர்ஃபுல் தான் வந்து நம்ம அந்த அனிமல்கிட்ட அப்ரோச் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா வந்து எல்லா குதிரையும் நம்பிட முடியாது. அதில் வந்து எப்போவுமே வந்து சேஃபாக, எப்படி ஒரு சேஃபாக வந்து ஒரு குதிரையை அப்ரோச் பண்ணி, ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய ஷோல்டர் ஏரியாவுக்கு அப்ரோச் பண்ணுவேன். அதனுடைய பட்டை காமிச்சா நான் வந்து அந்த இடத்துக்கு போக போகிறதுல, அதனுடைய ஷோல்டர் ஏரியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் அப்ரோச் பண்ணி எப்படி அந்த ஹால்டரை மாட்ட போகிறேன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹால்டரை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி. ப்ரொஃபஷ்னல்ஸாக இருந்தாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, நான் கரெக்டான ஆல்டர் ப்ரிப்பேர் பண்ணல, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். இருந்தாலும் வந்து ஓகே, நான் இப்போ வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக இந்த ஆல்டரை எடுத்துக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அனிமலை அப்ரோச் பண்ண போகிறேன். அப்ரோச் பண்ண சொல்ல எப்படி பண்ண போகிறேன்னாக்கா, ஜஸ்ட்டு வந்து பயப்படாமல் நம்ம எப்பவுமே பயப்படக்கூடாது. நம்ம உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஒரு அலர்ட் இருக்கணுமே கண்டி, பயப்படக்கூடாது. அதை வந்து நம்ம போகும்போது அதை அப்ரோச் பண்ணும்போது ஜஸ்ட்டு கேஷுவலாக அப்ரோச் பண்ணணும். எப்படின்னாக்கா ஜஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே வாக் பண்ணுற மாதிரி, இங்கேயோ ஒரு இடம் வாக் பண்ணுற மாதிரி அப்படி பாருங்கள். அதனுடைய பட்டை கொடுக்குது எனக்கு இப்போ. அதில் வந்து ஜஸ்ட் வந்து நான் கேஷுவலாக பிஹேவ் பண்ண போகிறேன், கேஷுவலாக பிஹேவ் பண்ணி அதை வந்து அப்ரோச் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அப்ரோச் ரிட்ரீட், அப்ரோச் ரிட்ரீட். யா, இப்போ வந்து என்னோடய நிக்கேரியாவை டச் பண்ணி ஜஸ்ட் வாங்கலாம். வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே குதிரையை வந்து எப்போவுமே வந்து ஹால்டரை போடும்போது இப்படி கொண்டு போகக்கூடாது, சரிங்களா? இது வந்து ரொம்ப தப்பானது, ஏன்னா வந்து ஒரு சில குதிரை ஏற்றுக்கு ஒரு சில குதிரை வந்து ரொம்ப பயப்படும், சரிங்களா? அதனால் வந்து எப்போவுமே ஹால்டரை கொண்டு போகும்போது ஹால்டரை ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்கேரியாவுக்கு போகணும், சரிங்களா? நெக்கேரியாவுக்கு போயிட்டு பாருங்கள் எப்படி நோஸை வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போகுது. ஆக்சுவலாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக சொல்ல ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், புல் பண்ணுறோம். புல் பண்ணி நோஸை நம்ம சைடு வந்து டிப் டுவர்ட்ஸாக இருக்கணும். ஓகே, நம்ம சைடு டிப் பண்ணி அந்த பக்கம் கொண்டு போச்சுன்னா புல் பண்ணுறேன், புல் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா இப்படி தான் மாட்டணும். இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா, நல்லா வா, இந்த பக்கம் தூரம் இருந்து எடு. இந்த மாதிரி மாட்டணும், சரிங்களா? எப்பவுமே வந்து ட்ரைனிங் ப்ராசஸில் இந்த நோஸ் நாட்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இருக்கணும், சரிங்களா? கீழே இருக்கணும். ஜஸ்ட் வந்து இதை புல் பண்ணி, புல் பண்ணி
புல் பண்ணி ஜஸ்ட்டு இந்த 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 ஃபிங்கர் இங்கே பாருங்கள், இதை வந்து ரோப் ஆல்டர் போட்டு சொல்லி எப்பவுமே கீழே வரணும். இந்த ஃபிங்கரை வச்சு ஜஸ்ட்டு கீழே கீழே வந்து இப்படி இது பண்ணும். ரீசன் என்னன்னாக்கா, மேலே போட்டோம்னாக்கா நம்ம வந்து புல் பண்ண சொல்ல வந்து அந்த ரோப் வந்து ஸ்லைட் ஆகும், ஸ்லைட் ஆச்சுன்னா கீழே இறங்கிடும். அதனால் வந்து எப்போவுமே வந்து கீழே மெயின்டைன் பண்ணும், கீழே மெயின்டைன் பண்ணி தான் ரோப் ஆல்டர் யூஸ் பண்ணும். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து குதிரை ட்ரெயின் பண்ணும்போது எதுக்காக ரோப் ஆல்டர் யூஸ் பண்ணுறோம்னாக்கா, இயற்கையாகவே குதிரைக்கு வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது. ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்னாக்கா ஒன்றும் இல்லை, ஒரு சில இடத்த வந்து தொட்டாக்கா அந்த ப்ரெஷர்லேருந்து பாருங்கள் எவ்வளோ அந்த அக்ரெசிவ்னஸ் காட்டுது பாருங்கள். இதான் வந்து குதிரை. இப்போ நம்ம மெத்தடில் வந்து பண்ணிட்டோன்னா இந்த இந்த புல்லிங்கு ஜிக்கிங்கு இப்படி பண்ணுறது அதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி நம்மளுக்காக ஒபே பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். குதிரைக்கு வந்து இயற்கையாக ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஆல் ஓவர் த பாடி இருக்கும். என்ன ப்ரெஷர் பாயிண்ட்னாக்கா, நம்ம ஒரு இடத்துல ப்ரெஷர் பண்ணோன்னா அந்த ப்ரெஷருக்கு கிவ் அப் பண்ணி நகர்றது. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல லைட்டாக ப்ரெஷர் பண்ணுறேன், குஷியாக இருக்குது, குஷி குஷி ஃபைட் பண்ணுது, ஃபைட் பண்ணுது. இன்னும் இதுக்கு வந்து தெரியல ஃபைட் பண்ணுது. ஆக்சுவலாக நம்மளோ இப்போ பார்த்தீங்களே இதெல்லாம் தான் வந்து குதிரை கிட்ட பிடிக்காத விஷயம். இந்த மாதிரிலாம் குதிரை வச்சுருந்தா குதிரை வச்சுருக்க ஆசையை விட்டுரும். நம்மளுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும். இப்போ ராணி வந்து ட்ரெயின் பண்ணிட்டுருங்க, ஜஸ்ட் இந்த இடத்துல டச் பண்ணனா பேக் பண்ணும், இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணால் பேக் பண்ணும். ஆனால் இது வந்து பாருங்கள் இனிஷியலாக ஃபைட் பண்ண ட்ரை பண்ணு, ஆ பார்த்தீங்களா இதுதான் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். இப்போ வந்து நான் கீழேருந்து செய்யும்போது இந்த இந்த நாட்ஸ் வேலை செய்யும், இந்த நாலு நாட்ஸ் வேலை செய்யும். இந்த சைடு புல் பண்ணனாக்கா இந்த ரெண்டு நாட்டு வேலை செய்யும், பின்னாடி புல் பண்ணால் இந்த ரெண்டு நாட்டு வேலை செய்யும், இங்கே கீழே புல் பண்ணால் இந்த போல் ஏரியா வேலை செய்யும். இதெல்லாம் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், இதனுடைய ஹெட்டில் இருக்கிற ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸுக்கு தான் வந்து இது வேலை செஞ்சு நம்மளுக்கு வந்து கிவ் அப் பண்ணும். போகலாம், இப்போ ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெக் ஏரியாவில் இருக்கிற ரோப் எடுத்து இது போட்டுடலாம். ரோப் எடுத்து இதில் டைப் பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிவிட்டு ரோப் ஆல்டரோட நம்ம குதிரையை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அது வந்து இப்போ லஞ்ச் பண்ண ட்ரை பண்ண வைக்கலாம், லஞ்ச் பண்ண வைக்கணும். சரிங்களா, லஞ்சிங் வந்து இனிஷியலாக பண்ண சொல்ல லைட்டாக ஃபைட்டிங் இருக்கும். நேற்று ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு டிரைவிங் பண்ணிட்டேன். மிஸ்டேக் என்னன்னாக்கா, அதை நான் வீடியோவில் வீடியோ பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு டிரைவிங், ஃபஸ்ட்டு டிரைவிங் அப்போது எப்படி பிஹேவ் பண்ணுது, எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத நான் காட்டணும் உங்களுக்கு. இந்த வீடியோ சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து எதுவுமே அன்எடிட்டடாக, ஒரு நார்மலாக ஒரு ஹார்ஸை எடுத்துகிட்டு வந்தால் என்னெல்லாம் பிரச்சனைங்க வரும், எப்படியெல்லாம் அதுக்கான நம்ம ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நான் இந்த குதிரையில் பர்டிகுலராக என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம் எல்லாத்தையுமே வந்து அன்எடிட்டடாக, எந்த வீடியோவும் எடிட் பண்ணாமல், எந்த பேட் பார்ட்டியும் கட் பண்ணாமல் அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இது ரைட் பண்ணக்கூடிய குதிரை, இதில் ரைட் பண்ண சொல்ல நான் பார்த்தேன், இதை வர சொல்ல நான் போய் இதை ரைட் பண்ண சொல்ல பார்த்தேன். பார்த்தீங்கன்னாக்கா அதை ரைட் பண்ண சொல்ல ஒரு சின்ன பையன் மேலே ஏறி உட்காந்துட்டு அதனுடைய ஹெட்டை பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கிட்டு வானத்தை பார்த்த மாதிரி தூக்கிட்டு டக் 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 டக்குன்னு ட்ராட் பண்ணிட்டு போச்சு. சரிங்களா, ஆக்சுவலாக அது கிடையாது ரைடிங்கு. நம்மளுக்கு எப்படி வேணும்னாக்கா காமாக ரிலாக்ஸ்டாக நம்ம வாக் பண்ண சொன்னால் வாக் பண்ணோம், ட்ராட் பண்ண சொன்னால் ட்ராட் பண்ணோம், கேண்டர் பண்ண சொன்னால் கேண்டர் பண்ணோம். இதை தான் வந்து நம்ம இந்த குதிரையை வச்சு அச்சீவ் பண்ண போகிறோம். நான் ஆக்சுவலாக ட்ரைனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி அப்லோடு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து எந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம கிளின்டன் ஆண்டர்சனோட அதே மெத்தடில் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இந்த குதிரையை காமாக கொண்டு வரோம், பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஸ்மூத் பண்ணுறோம், எல்லாமே வந்து டெய்லி அப்டேட் கொடுக்குறேன். டெய்லி அப்டேட் இல்லைனால ஒரு வீக்லி த்ரீ டைம் ஃபோர் டைம் அப்டேட் கொடுக்குறேன். எதுவுமே அன்எடிட்டாக என்ஜாய் பண்ணுங்கள், பார்க்கலாம், நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ட்ரைவ். லஞ்ச் பண்ண நேற்றே ஃபஸ்ட்டு லஞ்ச் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக சொன்னேன் ஆக்சுவலாக லஞ்ச் பண்ண சொல்ல எப்படி ரிஜெக்ஷன் காட்டுது, ஆனால் நம்மளுக்கு எப்படி கிடைக்கணும் இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி ரிஜெக்ஷன் காட்டுதுன்றதையும் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லீட் ரோப் கூட நம்ம வந்து இந்த ரோப்பை வந்து கனெக்ட் பண்ணிடுறோம், இந்த ஆல்ட்ரோட இந்த லீட் ரோப்பை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த லீட் ரோப்போட லென்த்து எப்போவும் நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணணும்னா 14 ஃபீட் மெயின்டைன் பண்ணணும், 14 அடி மெயின்டைன் பண்ணணும்.
எதுக்காக 14 அடி மெயின்டைன் பண்ணுறோம்னாக்கா, அதை விட அதிகமாக இருந்தால் ஹார்ஸ் நம்மளை விட்டு தூரம் போயிடும் சரிங்களா. அதை விட ஷார்ட்டாக இருந்தாக்கா அது ஒர்க் பண்ணுற டிஸ்டன்ஸில் நம்ம இருப்போம். 14 feet வந்து ஒரு ஆப்டிமல் லென்த்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த 14 feet லீட் ரோப்பில் லஞ்ச் பண்ண சொல்ல நம்மளுடைய விப்பு என்ன சைஸ் யூஸ் பண்ணுறோம்னாக்கா, ஒரு 4 feet லஞ்ச் ஸ்டிக்கு, அது கூட வந்து 6 feet லென்த்தில் வந்து ரோப் கனெக்ட் பண்ணிடணும். நம்ம ஹார்ம் பார்த்தீங்கன்னாக்கா 3 feet இருக்கும். டோட்டலாக வந்து 12 feet நம்மளால் குதிரையை ரீச் பண்ண முடியும் சரிங்களா. அதுதான் வந்து அதனால தான் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஆக்சுவலாக வந்து எதுவுமே ப்ராப்பர் கிடையாது, ஏன்னா வந்து நான் ஒன்றும் ஒரு ட்ரைனிங் ப்ரொஃபஷனல் ட்ரைனியர் கிடையாது. என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ராப்பர் லஞ்ச் ஸ்டிக் கிடையாது. இதெல்லாம் ஒரு பேம்பூவில் நானே ரோப் கனெக்ட் பண்ணி நம்ம இருக்கிற ரோப்பை யூஸ் பண்ணி ப்ராப்பர் ஆர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளால் என்ன முடியுமோ நம்ம வீட்டில். ஏன்னா வந்து இந்த நம்ம ட்ரைனிங் வந்து பார்த்திங்கனாக்கா மெயினாக வந்து சராசரியாக ஒரு வீட்டில் குதிரை வளர்க்குறாங்க பற்றி அவங்க நிம்மதியாக வளர்க்கணும், சும்மா ஒரு பயம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் குதிரை வாங்கணுன்ற ஆசை இருந்தாலும் ஒரு பயத்தினால வாங்க முடியாமல் நிறைய பேர் வந்து அவங்களுடைய இதுவை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து எல்லாமே நார்மலாக இருக்கணும். ஆஸ் யூஷுவல் பண்ணுறேன் பார்க்கலாம். இப்போ லஞ்ச் பண்ண பார்க்கலாம். இது 14 feet எனக்கா இல்லை 14 feet அதிகமாக இருக்குது, ஏன்னா கமெண்ட்டில் பார்த்துட்டு இல்லை உங்கள் ரோப் வந்து 14 feet விட அதிகமாக இருக்குன்னு. நான் எங்கிட்ட இருக்கிற ரோப்பை யூஸ் பண்ணிக்கிறேன், அதனால் 14 feet விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. ட்ரைவ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ண சொல்ல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி ஒரு குதிரையை ட்ரைவ் பண்ணணும்னு. நல்லா பின்னாடி பண்ணணும், இன்னும் பின்னாடி பண்ணணும். எப்படி ஒரு குதிரையை ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறோம், டைரக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. டைரக்ட் கிளக் காதை முறுக்குது பாருங்க. நான் வந்து கிளக் பண்ண சொல்லுவோம், காதை முறுக்கிட்டு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு பார்த்தீங்களா. அப்போ வந்து அதனுடைய ரிஜெக்ஷன், அதனுடைய வந்து ரிஜெக்ஷனை காட்டுது நம்மளுக்கு வந்து அது தேவையில்லை. நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ரிஜெக்ஷனை கொண்டு வரக்கூடாது. அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக லெத்தாஜிக்காக நான் கேட்கும் போது நகர்ப்போம் சரிங்களா. அதுதான் எனக்கு தேவை. ஆக்சுவலாக எதுக்காக லஞ்ச் பண்ணுறோம் அதை ஃபண்டமெண்டல்ஸ்லேயும் சொல்லிடணும் இல்லை. நம்மளுக்கு எதுக்காக ஒரு குதிரையை லஞ்ச் பண்ணுறோம்னாக்கா அதனுடைய ரெஸ்பெக்டை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஒரு குதிரை கிட்ட நம்மளுடைய ரெஸ்பெக்டை வந்து மூணு முக்கியமான பார்ட்டில் ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய கால்களை நம்ம நகர்த்தணும், க்ரியேட்டிங் மூவ்மெண்ட்டு அதனுடைய கால்களை நம்ம நகர்த்தணும். அடுத்து வந்து அதனுடைய மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண தெரியணும். நம்மளால் நகர்த்த முடியணும், நம்மளால் ஸ்டாப் பண்ணணும் சரிங்களா. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது கூட ஃபைட் பண்ணாமல் ஈஸியாக நகர்த்த முடியணும். அது நகர்த்திட்டோனாவே அது வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிச்சு, நம்ம மேலே ரெஸ்பெக்ட் வந்துச்சுன்னு. நீங்கள் வந்து மூவ் பண்ண சொல்ல காதை முறுக்கிக்கிட்டு உங்கள் பின்னாடி வந்துட்டு இப்படி தலையை தூக்கிட்டு நகர முடியாது அப்படின்னு நிற்கிதுனாக்கா உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் இல்லை, உங்களால் ஆக்சசிபிள் இல்லை சரிங்களா உங்கள் குதிரை. அதனால் வந்து க்ரியேட்டிங் மூமெண்ட், ஸ்டாப்பிங் த மூமெண்ட்டு, அப்புறம் வந்து டைரக்டிங். நம்மளால் எந்த சைடு வேணால் டைரக்ட் பண்ண முடியும். இது மூணுத்தையும் நம்ம வந்து இதை வந்து அது சாஃப்டாக கொண்டு வரணும். எப்படி நான் கொண்டு வரணாக்கா நம்ம லஞ்ச் லைனில் ஒரு ஃப்ளாரை எப்படி 2 hands பிக் பண்ணால் மூவ் ஆகுது. ஆ இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரியாக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து எவ்வளோ சாஃப்டாக போனாக்கா நான் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்களா நான் இந்த சைடு காட்டுறேன், அந்த சைடு போகுது. நம்ம அதனோட டைரக்ஷனை மாற்றணும் ஓகே. சொல்லி லீட் ரோப்பை புல் பண்ணி டிரைவ் லைனை கட் பண்ணோம்னாக்கா குதிரை நின்றுடும். இந்த மாதிரி தான் வந்து குதிரையை ஸ்டாப் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், இந்த குதிரையை வந்து நான் கண்டிப்பாக வந்து வேர்வை சொட்ட சொட்ட ஒர்க் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ஏற்கனவே இதை வந்து ஒரு சரியான ஃபீடிங் இல்லாமல் ரொம்ப வந்து கண்டிஷன் கம்மியாக தான் வந்தது என்கிட்ட. ஒரு 2 days ஆச்சு நல்லா ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய கண்டிஷனும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இதை வந்து பெட்டராக நம்ம ட்ரெயின் பண்ணலாம். அதனால் வந்து இப்போ வந்து ஸ்வெட்டிங் எல்லாம் வேணாம், ஜஸ்ட் வந்து எப்படி ரெஸ்பெக்டாக மட்டும் வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து நல்ல குதிரை, ஏன்னா வந்து வித்தின் 2 days அது வந்து எவ்வளோ நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பெரிய ஃபைட்டிங் எல்லாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து என்னன்னாக்கா ஏன் குதிரை அப்படி பண்ணுதுன்னா காதம் இருக்குது இப்படி ஜம்ப் பண்ணிவிட்டு அடுத்த டைரெக்ஷன் போகுது ரீசன் என்னன்னாக்கா அதுக்கு தெரியல, அது வந்து இன்னும் லேர்ன் பண்ணல. அது லேர்ன் பண்ணிடுச்சுன்னா அது வந்து எதையுமே ஃபைட் பண்ணாது. ஆக்சுவலாக வந்து அதை வந்து கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்துட்டு பிறகு கண்டிப்பாக ஃபைட் பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லை. குதிரை வந்து இப்போ அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கு, நான் வந்து இந்த பக்கம் இது பண்ணுறேன், ஆனால் அது எங்கே நகருது, ரைட் சைடு நகருது, ஏன்னா அதுக்கு தெரியல. ஆனால் ஒன்ஸ் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி கட் பண்ணி
இந்த சைடு தான் போகணும் அப்படின்னு ஒரு நாலஞ்சு முறை சொல்லி கொடுத்தேன்னா அது வந்து கற்றுக்கும் சரிங்களா. ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் அதனுடைய காதை முடிச்சுட்டு இருந்தாலும் ரிஜெக்ஷன் ஓகே. ஒவ்வொரு முறையை நிற்க சொல்ல நம்மளை ஃபேஸ் பண்ணி நிற்க வைக்கணும் குதிரையை. அது ஃபேஸ் பண்ணி நிற்காம சைடில் நின்றுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோன்னாக்கா அதனுடைய ஹைண்ட் ஹேண்டை மூவ் பண்ணோம். இந்த பக்கம் இங்கே வரும் ஹைண்ட் ஹேண்டை மூவ் பண்ணோம். ஹைண்ட் ஹேண்டை எப்படி மூவ் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் வந்து அதனுடைய ஹைண்டை பார்த்த மாதிரி நகரும். இப்படி தான் ஹைண்ட் ஹேண்டை மூவ் பண்ணோம். ஜஸ்ட் வந்து அப்படி மூவ் பண்ணி நம்மளை ஃபேஸ் பண்ண வைக்கலாம் சரிங்களா. இதுதான் வந்து இனிஷியலாக பேசிக்காக சரிங்களா. ஒரு குதிரையை லஞ்ச் பண்ண சொல்லி கொடுக்கும் போதும் ப்ளஸ் வந்து அதனுடைய கெய்னிங் ரெஸ்பெக்டாக வாட் எவர் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணோம். ஆக்சுவலாக நிறைய விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஆல்ட்ரு போடவே முடியாத குதிரையை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆல்ட்ரு போடுறதுக்கே கிட்ட போக முடியல வைல்டாக இருக்குது அந்த குதிரையை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த குதிரையும் பண்ணலாம். எப்படின்னாக்கா ரவுண்ட் பென் தேவை நம்மளுக்கு. ரவுண்ட் பென் தான் வந்து இந்த வைல்டாக இருக்கிற குதிரைங்க ப்ராப்ளம் ஹார்சஸ் அப்படின்னா கடிக்கிற உதைக்கிற குதிரைங்க எல்லாத்தையுமே நம்ம ட்ரெயின் பண்ணோன்னாக்கா கண்டிப்பாக ரவுண்ட் பென் தேவை. ரவுண்ட் பெனில் என்ன பண்ணோன்னாக்கா அதில் ஒரு மெத்தட் இருக்குது. எனக்கு வந்து ஃப்யூச்சரில் நான் ஒரு ரவுண்ட் பென் போட்டாவோ இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ரவுண்ட் பெண்ணை எதுனா நான் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலோ நான் கண்டிப்பாக வந்து எப்படி அந்த மெத்தடுன்றது அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். இனிஷியலாக இப்போ இந்த மாதிரி ஆக்சசிபிளாக இருக்கிற குதிரைக்கு நம்ம வந்து இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் லஞ்ச் பண்ணோம். லஞ்ச் பண்ண சொல்லி கொடுக்கணும் சரிங்களா. நேற்று லஞ்ச் பண்ண சொல்ல எக்ஸ்ட்ரா ரியரிங் இருந்தது. அது வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரியர் பண்ணி அப்புறம் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதெல்லாம் வீடியோ பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இந்த வீடியோ கிளிப் கூடவே ஆட் பண்ணிடுறேன் அது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து அந்த ப்ராப்ளமெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட்டு வந்து குவைட்டாக இருக்கணும். இன்றைக்கி வந்து ரொம்ப லைட்டாக ட்ரைவ் மட்டும் சொல்லி கொடுக்க போகிறேன். லெஃப்ட்டு ரைட் எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ணிட போகிறேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஓகே நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். வீடியோவை அப்படியே பார்த்துங்க. வாய்ஸ் கேட்டால் ஃபைனலாக குதிரை எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஈர்ப்பு நீங்கள் இல்லாமல் ரொம்ப லெத்தாக அது லஞ்ச் பண்ணும். அதுதான் எனக்கு தேவை. அந்த அளவுக்கு வர வரைக்கும் நான் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ண மாட்டேன். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ண மாட்டேன். நம்ம வந்து எந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணோன்னாக்கா நம்மளுக்கு வந்து அப்படின்னா ப்ராக்ரெஸ் கிடைக்காது. நம்ம ஸ்கிப் பண்ணோம்னா அடுத்து நம்ம இந்த பிரச்சனையை வேறு எங்கன்னா ஃபேஸ் பண்ணுவோம். அதை எங்கன்னா ஒர்க் பண்ண சொல்ல போது இந்த ஈர்ப்பு நீங்கள் இருக்கோ ரிஜெக்ஷன் காட்டும் நல்லா செய்யும். எனக்கு வந்து ரிஜெக்ஷன் இல்லாமல் லஞ்ச் ஸ்டிக்கும் வந்து சென்சிடைசிங் ஆப்ஜெக்ட் டீசென்சிடைசிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னா வந்து குதிரையை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் காம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணோம். வெறும் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா குதிரை கெட்டு போயிடும். அதனால் வந்து எப்போவுமே வந்து ஒரு நல்ல வேலையை செஞ்சால் இந்த ஸ்டிக்கை கொண்டு போயிட்டு ரப் பண்ணுங்க இதெல்லாம் வந்து கூல் பண்ணக்கூடிய ஏரியாஸ் சரிங்களா. இதெல்லாம் வந்து குதிரையை காம் பண்ணக்கூடிய ஏரியாஸ். இந்த இடத்துலலாம் ரப் பண்ணிங்கனாக்கா குதிரை வந்து காம் ஆகும் சரிங்களா. அகைன் மூமெண்ட் க்ரியேட் பண்ணலாம் ஓகே. பாரு நான் இந்த சைட் டைரக்ட் பண்ணால்
அந்த சைடு போகுது. அது பாருங்க, அதனுடைய ரிஜெக்ஷன் பாருங்க. ஒவ்வொரு முறையும் கேமரா கிட்ட வர சொல்ல லைட்டா தலையை ஆட்டிட்டு காதை முறுக்கிட்டு இருக்கு சரிங்களா. கேமரா கிட்ட வர சொல்ல அந்த காதை எக்ஸ்ட்ரா முறுக்குது பாருங்க. அதுதான் வந்து ரிஜெக்ஷன். இது எல்லாமே போக்கணும் பாருங்க. அப்படியே கொஞ்சம் வீடியோ அப்படியே இருக்கிறேன். ஆ குதிரையும் பாசையில் சேர்த்து கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கெட்டப்போ. ஓகே இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். எதனால் நான் அது கூட ஃபைட் பண்ணேன்னா, நான் ரைட் சைட் காட்டத்தில் அது லெஃப்ட் சைட் போயிட்டு இருந்தது, அதனால் அதை ஃபைட் பண்ண வச்சு. ஆனால் வந்து தப்பான டைமில் மட்டும் ரிலீஸ் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா குதிரையை வந்து மெயினாக கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரிலீஸ் ஆஃப் ப்ரெஷர். ப்ரெஷர்னால எப்பவுமே குதிரையை கற்றுக்கிறது இல்லை. எதில் கற்றுக்கிட்டாக்கா ரிலீஸ் ஆஃப் ப்ரெஷர். பாருங்கள் என்னுடைய ஹால்டர் ப்ரெஷரில் எப்படி மூவ் பண்ணிட்டு பாருங்க. இந்த இந்த இதில் ஸ்லாகே இல்லை பாருங்கள். இந்த ரோப்பில் ஸ்லாகே இல்லை. ஆக்சுவலாக என்னுடைய ஃபைனலாக எப்படி இருக்கணும்னாக்கா ரொம்ப லூஸாக ஸ்லாகோடு ஓடணும். சரி, ஸ்லாக் விட்டால் இழுத்துட்டு போகுது, அது மாதிரி இழுத்துட்டு போகக்கூடாது. அதுவே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. ஆ ஆ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு குதிரையும் நம்ம இனிஷியலாக ட்ரெயின் பண்ண சொல்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். எதையுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம், எல்லாத்தையுமே நம்ம வந்து காட்டுவோம். அப்போ தான் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு வந்து கரெக்டான பார்ட்டை மட்டும் அது லைன் பண்ணுறது மட்டும் காமிச்சிட்டா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ரியர் பண்ண சொல்ல பயந்துட்டு தூரம் ஓடக்கூடாது, விப்பை வச்சு துரத்தணும் சரிங்களா. ஆ ஆ இப்போ பாருங்க, அதே டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து ஜஸ்ட் வந்து அதனுடைய மைண்டை ஃபீல் பண்ண கொஞ்சம் ரப் பண்ணிக்கலாம். ஓகே ஜஸ்ட் வந்து அதை கரெக்டாக ஹைண்ட் ஹீல் பண்ணி கொடுத்ததுனால ரப் பண்ணிக்கலாம். அகேன் டைரக்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்லைட்டாக வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்குது. அதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ரைட் சைடு லஞ்ச் பண்ண போகிறேன் நான் சரிங்களா. ரைட் சைடு லஞ்ச் பண்ண போகிறேன். ஆனால் வந்து அது லெஃப்ட்டு வந்து யோசிக்கக்கூடாது. ஜஸ்ட் வந்து டர்ன் பண்ணிடு பார்த்தீங்களா. அப்போ வந்து அது வந்து ஜஸ்ட் இப்போ
ப்ளக்கர் சைட் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேங்க, என்னன்னாக்கா குதிரையை லஞ்ச் பண்ண சொல்ல அதனுடைய பட்டை மோஸ்ட்டாக பார்த்து லஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா அதனுடைய கண்ணை பார்த்துட்டீங்கனாக்கா, கண்ணை பார்த்து லஞ்ச் பண்ணிங்கனாக்கா அது வந்து ஃபைட் பண்ணலாமான்னு யோசிக்கும் சரிங்களா. பட்டை பார்த்தீங்கனாக்கா அந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் பண்ணணும் தெரியும், அதனால் வந்து அது கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ அதிகமாக கண்களை பார்த்து லஞ்ச் பண்ணுறீங்களோ அது வந்து அவ்வளோவா ஃபைட் பண்ணலாமான்னு தோணும். ஆனால் பட்டை பார்த்து லஞ்ச் பண்ணிங்கனாக்கா அது வந்து கொஞ்சம் பயந்த சுபாவமாக போகும். வெரி குட் வெரி குட். இந்த டைம் பார்த்தீங்களா எவ்வளோ ஹாவ்னு சொன்ன உடனே நிற்கவும் நின்றுச்சு, ஹைண்டையும் ஹீல் பண்ணி கொடுத்துச்சு சரிங்களா. அதில் வந்து ஜஸ்ட் அது கொஞ்சம் நேரம் ஆக்சிஜன் கொடுப்போம், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம். ரெஸ்ட் ஒரு பெருசு பெரிய ரெஸ்ட் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டெல்லாம் இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் சரிங்களா. அதே மாதிரி குதிரையை வந்து ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு இனிஷியல் மட்டும் சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான் இது வந்து ரொம்ப கண்டிஷன் கம்மியாக அப்படின்னா கொஞ்சம் ரிப்கேஜ் எல்லாம் தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருக்குது. இம்ப்ரூவ் ஆன பிறகு நம்ம வந்து ஹெவி ஒர்க் அவுட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் இது போதும் சரிங்களா, ஆஸ் ஆன் நவ் இப்போ வந்து இது போதும். ஃபர்தராக எதுவும் தேவையில்லை, ஃபர்தராக எதுனா பண்ணுறதுனா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் கண்டிஷன் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 1 வீக் கழித்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ராணி எடுக்கிறேன். ராணியை வந்து பேக்கிங் அப்பு அதே மாதிரி இந்த குதிரை எவ்வளோ சாஃப்ட் ஆகணுன்றதை ராணியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பார்க்கலாம், ராணியை எடுக்கலாம். இப்போ இந்த குதிரையை ஹோல்ட் பண்ணி கட்டிடலாம். ஓகே, மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குறீங்க, 12.5K வியூஸ் கிட்ட வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, 279 தான் இருக்காங்க. ஜஸ்ட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எடுக்கலாம், ராணி எடுக்கலாம், கட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராணியை வந்து அந்த குதிரையை எப்படி வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றத வந்து ராணியை வச்சு நான் சொல்ல போகிறேன். எப்படி இருக்கணுன்னாக்கா நம்மளுடைய லீட்ரோப்பை ஹோல்ட் பண்ணி லஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு ஃப்ளார் எப்படி 2 ஃபிங்கர்ஸில் ஹோல்ட் பண்ணும் அந்தளவுக்கு தான் நம்ம வந்து லீட்ரோப்பை லஞ்ச் பண்ண சொல்ல பிடிக்கணும். அந்த ப்ரெஷருக்கு அதை கிவ் அப் பண்ணி வரணும் சரிங்களா. அதே மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணி இழுத்துட்டு அது கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப சாஃப்டாக ஹோல்ட் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய டைரக்ஷன்ஸ் அது கொடுக்குற கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்பீடாக லெஃப்ட் கோ ஸ்டாப், லெஃப்ட் ரைட் கோ ஸ்டாப் ரைட் அப்படின்னு ஃப்ரீக்வெண்ட்டாக அதனுடைய டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். அது வந்து சாஃப்டாகவும் இருக்கணும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம வந்து அந்த குதிரைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து 2 ஃபிங்கர்ஸ் ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட்டு லஞ்ச் பண்ணுறேன் பார்த்தீங்களா. கையை தூக்கிறது வந்து மூவ் பண்ணுன்னு சொல்கிறோம், கிளக் பண்ணுறன்றது அது வந்து ஒரு வார்னிங், நம்ம கொடுக்குற ஒரு வார்னிங் தான் வந்து கிளக்கு. கிளக்குக்கும் நகரலைனாக்கா அடுத்து வந்து கிரவுண்டை டேப் பண்ணுவேன். கிரவுண்டை டேப் பண்ணியும் போடலாம், அதனுடைய பாடியை டேப் பண்ணுவேன். அதுதான் வந்து இந்த லஞ்சிங் ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸு. ஆ
வெஜ்ஜினு சொல்கிறோம். இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக அதை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கொண்டு வந்துடணும். கொஞ்சம் லேசியாக இருக்கு, அதனால் கொஞ்சம் சென்சிட்டைஸ் பண்ணிடலாம், ஸ்பீடை கூட்டிடலாம். இதையும் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் அந்த குதிரையில் கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் பாருங்க, மாதிரி ஃபைட் பண்ணக்கூடாது, ஹோல்ட் பண்ணுது, அடுத்த ஸ்டேட் போயிடலாம். இந்த சைட் போகிறோம், இப்போ இந்த சைட் ஃபுல் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக லீட் ரோப்பில் ப்ரெஷர் இல்லை, சரிங்களா? லீட் ரோப்பில் ப்ரெஷர் இல்லை. ஜஸ்ட்டை வச்சுட்டு பாருங்கள், கையை தூக்குறேன், அது வந்து அந்த இடத்த அக்செப்ட் பண்ணிக்கு, அந்த ஃபோர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கு, அக்செப்ட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன், இது ஒரு சின்ன எக்ஸசைஸ், இது வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ பண்ணதில்லை. சேஞ்சிங் சைட்ஸ் வித் லீட் ரோப், சரிங்களா? என்ன பண்ண போகிறேன், ஸ்டிக்கை தூரம் போட்டுடலாம், தூரம் போட்டு காயில் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிறேன், குதிரையோட சைடில் நிற்கிறேன். ஈஸியாக வந்துடுச்சு. மறுபடியும் எனர்ஜி இல்லை, போயிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே, ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்போ மறுபடியும் இந்த சைட் கேட்குறேன். இவ்வளோ சீக்கிரம் எப்படி நகர்ந்தது பாருங்கள். அதுதான் ஜஸ்ட்டு வந்து நம்ம பிக் பண்ண சொல்ல, ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளாரை பிக் பண்ணுற மாதிரி பிக் பண்ணால் அடுத்த டைரெக்ஷன் போகணும், சரிங்களா? தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ணிக்கங்க, எக்ஸ்ட்ரா ஃபீல் பண்ணு. ரப் பண்ணு, ப்ரெஷரு அது எவ்வளோ இதுவாக இருக்குது. இப்போ குட்டிங்களுக்குள்ள புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கும் யங் ஏஜில், அதனால் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த சைட்லேருந்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணலாம். வெரி குட். மறுபடியும் இந்த சைட்லேருந்து அந்த சைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் இந்த சைட்லேருந்து இந்த சைட் சேஞ்ச் பண்ணலாம். மறுபடியும் இந்த சைட்லேருந்து இந்த சைட் சேஞ்ச் பண்ணலாம். மறுபடியும் சாஃப்டாக இந்த சைட்லேருந்து அந்த சைட் சேஞ்ச் பண்ணலாம். மறுபடியும் இந்த சைட்லேருந்து இந்த சைட் சேஞ்ச் பண்ணலாம். யா, ரொம்ப நல்லா பண்ணிடுச்சு, வெரி குட். இப்போது ஜஸ்ட் மறுபடியும் லைட்டாக ஃப்ளக்ஸ் பண்ணிக்கலாம், லைட்டாக ஃப்ளக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளக்ஸ், வெரி குட், ஹோல்ட் பண்ணிட்டேன், மறுபடியும் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணலாம். யா,
நெக்ஸ்ட் வந்து ஹீல்டிங் த ஹைண்ட் குவார்டர்ஸ். ஹைண்ட் குவார்டர்ஸை எப்படி ஹீல் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் வந்து ஃபோர் குவார்டர் ஒரே இடத்துல இருந்து ஹைண்ட் குவார்டரை ஹீல் பண்ணுறோம். பின்னங்காலத்தில் நகர்த்துறோம். ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடணும். எந்த ஒரு சென்சிடைசிங்க்கும் டீசென்சிடைஸ் பண்ணிடணும். எந்த ஒரு ப்ரெஷரையும் ரிலீஸ் பண்ணணும். ஓகே. ஒவ்வொரு சென்சிடைசிங் எக்ஸசைஸையும் டீசென்சிடைசிங் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா சென்சிடைசிங் டீசென்சிடைசிங் ஈக்குவலாக இருக்கணும், ப்ரெஷரும் ரிலீஸும் ஈக்குவலாக இருக்கணும். ப்ரெஷர் அதிகமாக போயிட்டு ரிலீஸ் கம்மியாக இருந்தால் குதிரை சண்டை போட ஆரம்பிக்கும். ப்ரெஷர் கம்மியாகிட்டு ரிலீஸ் அதிகமாக இருந்தாக்கா குதிரை சோம்பேறி ஆகிடும். சரிங்களா? ரெண்டுமே வந்து ஈக்குவலாக ஒரு தராசில் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஈக்குவலாக இருந்தால் தான் குதிரை வந்து கரெக்டாக வேலை செய்யும். சரிங்களா? ஒரு சைடு ஹீல் பண்ணிட்டோம், அடுத்த சைடு ஹீல் பண்ணலாம். என்னக்கா லேசியாக இருக்குது அந்த இடத்துல, பெண்ட் பண்ணுது ஹீல் பண்ணு. சரியாக பண்ணல இருந்தாலும் நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் அப் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். இவன் நல்லா இதுவும் பேக் பண்ணும், ஆனால் கொஞ்சம் பெட்டராக இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி பேக்கப் பண்ணுறதுன்னு. பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஜஸ்ட் வந்து நான் வந்து ஃபிங்கர்ஸை மூவ் பண்ணால் குதிரை பேக் பண்ணு. ஓகே, மறுபடியும் குதிரையை கூப்பிடுறேன் சாஃப்டாக. சாஃப்டாக கூப்பிட்டு மறுபடியும் என்னுடைய பாடி லாங்குவேஜில் ஃபிங்கர்ஸை மூவ் பண்ணுறேன். ஓகே, ஃபிங்கர்ஸை மூவ் பண்ணால் குதிரை பேக் பண்ண. இந்த இந்த பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆக்சுவலாக சொல்லி கொடுத்துட்டேன், கொஞ்சம் லேசியாகவும் இருக்குது. இருந்தாலும் இது இனிஷியலாக எப்படி சொல்லி கொடுத்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண, எப்போவுமே குதிரையை ஆக்சுவலாக இது செய்யும் இருந்தாலும் பனிஷ் பண்ணிவிடுவேன், இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி செஞ்சன்றதை சொல்லணும் இல்லை, அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், ஃபிங்கர்ஸை மூவ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு கியூ, நெக்ஸ்ட்டு ரோப்பை விகில் பண்ணுவேன். அப்படியும் விகில் பண்ணியும் போடலாம். ப்ரெஷர் பேக் பண்ணோடனே ரிலீஸ். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபிங்கர்ஸ் விகில்க்கு நகர்ந்துச்சு ரிலீஸ். விகில் பண்ணியே நகரலைன்னா எயிட் ஷேப்பில் ப்ரெஷர். மறுபடியும் குதிரையை சாஃப்டாக கிட்ட கொண்டு வரலாம். கிட்ட கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் இந்த 14 feet லீட் ரோப்பில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஹால்ட்டர் அது ஃபேஸில் இருக்கும்போது இந்த லீட் லைனில் நம்ம சின்ன பண்ணுற ஒரு ஷேக் கூட அது டைரெக்டாக எங்கே போய் ஹெண்ட் ஆகும்னாக்கா அதனுடைய சீக் பீஸில், இங்கே போயிட்டு ஹெண்ட் ஆகும். சீக் பீஸ்லேயும் மவுத்லேயும் போயிட்டு ஹெண்ட் ஆகும். அதனால தான் வந்து நம்ம எந்த ஒரு சிக்னல்ஸ் இதில் கொடுத்தாலும் இது சரிங்களா. ஜஸ்ட்டு லஞ்சுக்கு டைரக்ட் பண்ணா இதுதான் பேக்கிங் லெசன்ஸு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த குதிரையில் கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்து ஃப்ளெக்ஷனு, பேக்கிங்,
ப்ளஸ் வந்து ஹீல்டிங் ஃபோர் குவார்ட்டர்ஸ் ஐன் குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் லூப் ஹோலும் இல்லாமல் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரைடிங் பார்ட்டு போக போகிறோம். அது ரைடிங் தெரிஞ்சதுன்றதுக்காக வாங்கிட்டு வந்த உடனே ரைடிங் பண்ணி அதை வந்து கெடுக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக மெத்தடாக ஒரு புது குதிரை வந்தால் எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுமோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு குதிரையை ட்ரெயின் பண்ணலாம். பார்க்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெட்டர் ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். அநேகமாக முடிஞ்சிடும் நினைக்கிறேன், ஈஸியாக பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன், எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. பார்க்கலாம் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.